தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டங்கள் சேவைகளுக்கு வரி அமலாகும் விதம் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும். கோவிட் தொற்றிலிருந்து மேலும் 381 பேர் குணமடைந்தனர். மகிழ ஜாயவர்தனவுக்கு ICC-யின் ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவம். அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்திருக்கும் கட்சி. நாட்டின் பிரதான பிரச்சினை இதுதான். தேங்காயின் விலையும் அதிகரிக்கிறது. பாடசாலை மாணவர்களிடத்தில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று. குடும்பஸ்தர் மீது வாள்வெட்டு. புத்தளத்தில் 7 பேர் பலி. பண்டைய கால தொல்பொருட்களுடன் ஒருவர் கைது. சீன நிறுவனத்தின் இழப்பீட்டு கோரிக்கை கடிதத்தை ஆராயும் சட்ட அதிபர் திணைக்களம். இலங்கை வரும் புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களுக்கு முத்திரை குத்த வேண்டாம். சபையில் ஸ்ரீதரன் சீற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். குறிப்பிடப்பட்டுள்ள பண்டங்கள் மற்றும் சேவைகளுக்கு வரி அமலாகும் விதம் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் வசல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதற்குமைய குறித்த வரியை எந்த சதவீதத்தில் அறவிடுவது மற்றும் எத்தகைய பொருட்களுக்கு வரியை குறைப்பது என்பது தொடர்பில் அறியத்தரவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரி கொள்கையில் பாரிய மாற்றம் செய்யாமல் நிலையாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். குறைந்தது 3 வருடத்திற்கேனும் ஒரே வரி கொள்கையின் கீழ் வைத்திருக்க வேண்டும். அடிக்கடி வரி அறவீட்டில் மாற்றம் ஏற்படுத்துவதனால் சகலரும் பாதிக்கப்படுவதாக நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். நாட்டில் மேலும் 381 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்தது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கோவிட் 19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 523,503 அதிகரித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மகிழ ஜாயவர்தன, இங்கிலாந்தின் ஜெனட் ரிட்டின், தென்னாப்பிரிக்காவின் ஷோன் போலக் ஆகியோர் ICC-யின் ஹால் ஆஃப் ஃபேமுக்கு தெரிவாகியுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் பிரிவை கிரிக்கெட் விளையாட்டில் சாதனை புரியும் வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாக 2009 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஹால் ஆஃப் ஃபேம் விருதுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த வருடம் ஹால் ஆஃப் ஃபேம் விருதுக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மகிழ ஜாயவர்தன, இங்கிலாந்தின் ஜெனட் ரிட்டின், தென்னாப்பிரிக்காவின் ஷோன் போலக் ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதுவரை 149 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள மகிழ ஜாயவர்தன 11,814 ஓட்டங்களை விளாசியுள்ளார். இதில் 34 சதங்களும் 56 சதங்களும் அடங்குகின்றன. அதேபோல 448 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 12,650 ஓட்டங்களை குவித்தார். இதில் 19 சதங்களும் 77 அரை சதங்களும் அடங்குகின்றன. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழல் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் மற்றும் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் குமார் சங்கக்கார ஆகியோருக்கு ஏற்கனவே இந்த விருது வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் திஸ வித்தாரண தலைமையிலான லங்கா சமசமாஜ கட்சி அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தின் பிரதான கூட்டணி கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயல்கள் குறித்து கலந்துரையாட சந்தர்ப்பத்தை கோரிய போதிலும் பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் அதற்கு எந்த பதிலையும் வழங்கவில்லை என திஸ வித்தாரண குறிப்பிட்டார். இப்படியான நிலைமையில் அரசாங்கத்தின் கீழ் கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பது தனது நிலைப்பாடு எனவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் லங்கா சமசமாஜ கட்சியின் அடுத்த அரசியல் சபை கூட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து விலகுவது தொடர்பான யோசனையை முன்வைக்க எதிர்பார்த்ததாகவும் திஸ விசாரணை மேலும் தெரிவித்தார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு விமர்சித்துள்ளார். சம்பிக்கரணவுக்கு தலைமையிலான 43rd படிப்பிரிவு என்ற அமைப்பை நுவரெலியா மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தும் வைபவம் ஹட்டனில் இன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். நாடு எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினை கடனை திரும்ப செலுத்த முடியாது இருக்கும் பிரச்சினை. டாலர் தட்டுப்பாடு, இதனால் ஏற்பட்டுள்ள நிலைமை சம்பந்தமான எதுவும் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷவின் வரவு செலவு திட்ட உரையில் இருக்கவில்லை. தற்போது என்ன நடந்துள்ளது? பால்மா, சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் உட்பட பலவற்றுக்காக மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டது. பசலை தடை காரணமாக நீண்ட காலம் செல்லும் முன்னர் அரிசிக்காகவும் மக்கள் வரிசையில் நிற்க நேரிடும். காய்கறி பழங்களுக்கான தட்டுப்பாடு வெகு தூரத்தில் இல்லை என அவர் குறிப்பிட்டார்.
சந்தையில் தற்போது தேங்காய் கிடலவும் தட்டுப்பாடு காரணமாக தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. அந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் தேங்காய் ஒன்று 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. தொடர் மழை காரணமாக தேங்காய் மட்டையை அகற்றுதல் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக அதன் விலையும் சடுதியாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு வலய பாடசாலை ஒன்றில் 10 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். வவுனியா வடக்கு வலயத்திற்குட்பட்ட மரவன்குளம் பாரதி வித்யாலயத்தில் கல்வி பயிலும் தரம் 5 மாணவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குறித்த மாணவருக்கு நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குறித்த மாணவருடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்களுக்கு இன்று துரித ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரிசோதனையில் அந்த பாடசாலையைச் சேர்ந்த தரம் 5 மாணவர்கள் 7 பேருக்கும் தரம் 11 மாணவர்கள் 2 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான மாணவர்கள் சிகிச்சைக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்த சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி கோரக்கன் காட்டுப்பகுதியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது மேற்கொண்ட வாள்வெட்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி பகுதியில் நேற்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவர் மீது கார் ஒன்றில் வந்த குழுவினர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு தப்பி சென்றிருந்தனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்யவில்லை என கண்டித்து இன்றைய தினம் கோரக்கன்கட்டு கிராம அலுவலர் முன்பாக 1-2 மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியதால் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு இன்று பகல் வருகை தந்த கிளிநொச்சி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் 2 சந்தேக நபர்களையும் அவர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் கார் ஒன்றினையும் கைப்பற்றியதாகவும் கூறினர். ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கு தாங்கள் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதை அடுத்து எதிர்ப்பினையில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளத்தினால் மூழ்கி புத்தளம் மாவட்டத்தில் 7 பேர் உயிரிழந்ததாக புத்தளம் மாவட்ட செயலாளர் கே.ஜி. விஜயஸ்ரீ தெரிவித்தார். அத்துடன் புத்தளம் மாவட்டத்தில் இதுவரை 36,370 குடும்பங்களைச் சேர்ந்து 1,26,586 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு 16 தற்காலிக முகாம்களில் 201 குடும்பங்களைச் சேர்ந்து 691 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்கள் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான சமைத்த உணவுகள் குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் என்பன பிரதேச செயலகங்களூடாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவேளை சீரற்ற காலநிலையினால் வெள்ளத்தினால் புத்தளம் மாவட்டத்தில் இதுவரை 7 பேர் உயிரிழந்தனர். முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவில் 3 மகா கும்பு கடவள பிரதேச செயலாளர் பிரிவில் 2 மகாவிவ மற்றும் வனாதவிழு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தலா ஒவ்வொருவருமாக 7 பேர் உயிரிழந்தனர். அது மாத்திரமின்றி சீரற்ற காலநிலையால் புத்தளம் மாவட்டத்தில் 15 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 97 வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புத்தளம் மாவட்ட செயலாளர் கே.ஜி. விஜயஸ்ரீ மேலும் தெரிவித்தார். பண்டைய கால தொல்பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் பொருட்களை தம் வசம் வைத்திருந்த இளைஞனை அக்கரைப்பற்று போலீசார் கைது செய்தனர். தேசிய புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கமைய நேற்று மாலை அக்கரைப்பற்று போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எஸ் பகீரதன் தலைமையில் சென்று போலீஸ் குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாண்டியடி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் 19 வயது மதிக்கத்தக்க இந்த சந்தேக நபரிடமிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட ஆபரணங்கள் அடங்கிய பொருட்கள் பல மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சந்தேக நபரை அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவிலிருந்து சேதன பசலையை இலங்கைக்கு வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள குயிங்டாவோ சீவிங் பயோடெக் குரூப் லிமிடெட் நிறுவனம் தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தும் சேவை நிலையத்திடமிருந்து 8 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கோரி இழப்பீட்டு கோரிக்கை கடிதத்தை அனுப்பியது. இந்த இழப்பீட்டு கோரிக்கை கடிதத்துக்கு இதுவரை பதிலளிக்கப்படாத நிலையில் அந்த கடிதம் தொடர்பிலும் அதன் சட்ட நியாயாதிக்கம் தொடர்பிலும் சட்டமா அதிபர் திணைக்களம் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக திணைக்களத்தின் தகவல்கள் வெளிப்படுத்தியுள்ளன. தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தும் சேவை நிலையத்தின் அலட்சிய நடவடிக்கையால் தமது நிறுவனத்தின் நட்பெயருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக இந்த தொகையை குறித்த நிறுவனம் கூறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதம் தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தும் சேவை நிலையத்தின் பணிப்பாளரூடாக மேலதிக சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களுக்கு முத்திரை குத்த வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார்.
ஆபரேஷன் வெற்றி ஆள் காலி என்பது போலவே நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷவின் வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அரசு செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அடுத்த வருடம் அதிக கடன்கள் மற்றும் வட்டிகளை திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது. எனவே எப்படி அபிவிருத்திகளை அரசாங்கம் செம்மையாக முன்னெடுக்கும் என தெரியவில்லை. ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளின் தனிநபர் வருமானத்திற்கு நிகராக இலங்கையின் தனிநபர் வருமானம் அமைந்திருந்தது. மேற்படி நாடுகளில் மக்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்தப்பட்டது. அனைவரும் சமமாக கருதப்பட்டனர். இதனால் முன்னோக்கி பயணிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இலங்கையில் ஒற்றுமை கட்டி எழுப்பப்படவில்லை. இனவாதம் பரப்பப்பட்டது. யுத்தம் ஏற்பட்டது. இதனால் பொருளாதாரம் கீழ்நிலை வந்தது. இந்த நாட்டில் தமிழ் தேசிய இனத்துக்குரிய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பொருளாதாரம் மேம்படும். அதேவேளை இலங்கைக்கு வரும் புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களுக்கு முத்திரை குத்த வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்த தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.